ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் வந்தமைக்காக முதற்கண் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று பாரம்பரியமிக்க தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் வளாகத்திலே நாங்கள் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் திரைப்பட விநியோகர் சங்கத்தின் நாங்கள் முன்னின்று நாங்கள் அழைத்த எங்களோடு இணைந்து ஒரு கூட்டம் நடத்த முழு முயற்சியும் எடுத்துக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு வந்த தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்களுக்கும் மற்றும் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும், நாங்கள் எல்லோரும் குழுமி நேத்தி வர்த்தக சபையிலே எங்கள் சங்கத்தின் சார்பாக நானும் எங்களுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சங்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய திரு மன்னன் அவர்களும் மற்றும் எங்களுடைய அலுவலக நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்களும் அத்தனைவரும் மற்றும் பல விநியோகஸ்தர்களும் கூடி அங்கே நாங்கள் ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கிய முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு முன்னோட்டமாக முடிவெடுத்தோம். இதிலே அவசர கூட்டம் என்ற காரணத்தால் தமிழ்நாடு அளவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் கூட்டமைப்பின் தலைவராக நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய சங்கம் அதில் அங்கமாக இருந்தாலும் அவர்களை அழைத்து இந்த கூட்டம் நாங்கள் பின்னாடி நடத்த இருக்கின்றோம். ஆனால் முன்னோட்டமாக இதை அவசரமாக ஒரு கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் நாங்கள் நேற்று நடத்தினோம். அது மட்டுமல்ல, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் திரையுலகம் என்பது முத்தரப்பு என்று சொல்லியிருக்கின்றேன். தயாரிப்பாளர்கள் படம் எடுத்தால் தான் படத்தை விநியோகத்தில் வெளியிட முடியும். விநியோகத்தில் வெளியிட வேண்டும் என்று சொன்னால் சுவர் இருந்தால் தான் சித்திரம். திரையரங்குகள் தான் எங்களுடைய கலையை, அதுக்கு திரையரங்குகள் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய கலை சித்திரம். சுவர் இருந்தால் தான் சித்திரம். அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் மூன்று பேருமே முக்கியமா மா பல வாழை முக்கணி என்று சொல்வது போல இந்த மூத்தரப்பு. அதனால் மூவேந்தர் சேர சோழ பாண்டியர் என்று சொன்னால் மூவேந்தர் என்று சொல்வது போல தயாரிப்பாளர்கள் விநியோகர்கள் திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த முத்தரப்பையும் கூட்டி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் ஜூன் மாதம் 30க்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்று அனம் நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கு தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தினுடைய அந்த அமைப்போடு பேசுவதற்கு கொஞ்சம் நேரம் கால அவகாசம் ஏற்படுகின்ற காரணத்தால், ஆனால் இது அவசரமாக சில அவசர காலத்திலே அத்தனை முடிவுகளை எடுக்கிறோமோ இல்லையோ சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் நேற்று அந்த கூட்டத்தை வர்த்தக சபை வளாகத்திலே கூடி ஒரு முன்னோட்டமாக சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். நேற்று முடித்தவுடன் அந்த தீர்மானங்களை நேற்று இரவே உங்களுக்கு மீடியாவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கலாம். காலம் கடந்து அனுப்பினால் அது உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் என்ற காரணத்தால் இன்று காலையிலே எங்களுடைய சங்க அலுவலகத்திலே இங்கே உங்களை அழைத்திருக்கின்றோம். அந்த தீர்மானங்களை படிக்கின்றேன். தீர்மானங்களை படித்துவிட்டு சில விஷயங்களை மட்டும், இது திரையுலகம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இன்னொன்று, இப்போ நான் ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட என் கட்சியோட ஒரு இதுனா நான் பேப்பரோட அறிக்கை கூட பார்க்காம அப்படியே பேசுவேன். இறைவனோட அருளால் டங் ஸ்லிப் வராது, எதுவும் இது பிரச்சனை. ஆனால் இது எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கமும் தமிழ்நாடு திரைப்பட உரிமையாளர்கள் சங்கமும் அதோட தலைவர் அதனுடைய பொருளாளர் அதோட நிர்வாகக்குழு உறுப்பினர் மற்றும் அத்தனை அங்கத்தினர்கள் நேற்று கூடி நாங்கள் விவாதித்து ஆலோசித்து ஆய்வு செய்து எடுத்த முடிவின் ஒரு முன்னோட்டத்தை அந்த தீர்மானத்தை நான் படிச்சிடுறேன் பதிவு பண்ணீங்க. தற்போது திரையரங்க நுழைவு கட்டணங்களுக்காக ஜிஎஸ்டி 12% வரியுடன் கூடுதலாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எல்பிடி 8% கேளிக்கை வரி செலுத்துவதால் இது திரையரங்குகளுக்கு வரும் பார்வையாளர்களுக்கும் கூடுதல் சுமையாக அமைகிறது. ஆகையால் இரு தரப்பினரும் இணைந்து மேற்படி உள்ளாட்சி வரியினை 8% முற்றிலும் ரத்து செய்ய தமிழக அரசுக்கு கோரிக்கை மனு அளிப்பது என்று தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது. 2. தர்பார் திரைப்படத்தினை விநியோகம் செய்த வகையில் எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதத்தில் தற்போது திரையரங்கு உரிமையாளர்களும் விநியோகர்களும் இணைந்து தர்பார் திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான லைக்கா
மற்றும் அந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற நடிகர் மற்றும் இயக்குனர் அவர்களிடம் தார்மீக ரீதியில் அணுகி மேற்படி பிரச்சனை குறித்து பேசி சுமூக தீர்வு காண்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மூன்று, புதிய திரைப்படம் வெளியாகி 8 வார காலத்திற்கு முன்பு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் என்று அழைக்கப்படும் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்றவற்றில் வெளியிடக்கூடாது என்றும் தற்போது பாலிவுட்டில் மும்பையில் பின்பற்றப்படும் நடைமுறை போலவே இங்கு தமிழகத்திலும் பின்பற்றப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 4, புதிய திரைப்படம் வெளியாகி 100 நாட்களுக்கு முன்பாக எந்த ஒரு சேட்டலைட் சேனல்களும் அந்த திரைப்படம் ஒளிபரப்பக்கூடாது என்று முன்பு இருக்கக்கூடிய அதே தீர்மானத்தை மீண்டும் வலியுறுத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 5, திரையரங்குகளில் வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் மற்றும் விநியோகர்களுக்கு வழங்கப்படும் கட்டண விகிதாச்சாரத்தையும் டேம்ஸ் சரி செய்ய தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்திலிருந்து 9 நபர்கள் கொண்ட குழுவும் தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத்திலிருந்து 9 நபர்கள் ஆக மொத்தம் 18 நபர்கள் கொண்ட குழு அமைப்பதென்று முடிவெடுக்கப்பட்டு அதனை இனிவரும் காலங்களில் முறைப்படுத்துவது என்று தீர்மானம் செய்யப்பட்டது. 6, இனிவரும் காலங்களில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை ஏஎம்ஜி கேரண்டி அடிப்படையில் விநியோகம் செய்யும் சூழ்நிலை வரும் நிலையில் படத்தினை திரையிட்டு பார்க்காமல் ப்ரீவியூ ஷோ வியாபாரம் செய்வதில்லை என்று இரு தரப்பினரும் ஒரு மனதாக முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது வந்து எம்ஜி கேரண்டி மட்டும் இல்லை, இனிவரும் காலங்களில் பெரிய பட்ஜெட் திரைப்படங்களை எம்ஜி மற்றும் அவுட்ரைட் அடிப்படையில் விநியோகம் செய்யும் சூழ்நிலை வரும் நிலையில் படத்தினை திரையிட்டு பார்க்காமல் ப்ரீவியூ வியாபாரம் செய்வதில்லை என்று இரு தரப்பினரும் ஒரு மனதாக முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடைசி 6வது, இது மட்டும், அதில் அவுட்ரைட் ஆல்சோ. எதுக்கு இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகின்ற காரணத்தால், ஒரு அசாதாரணமான ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டு படம், அதை வாங்கிய விநியோகஸ்தர்கள். நேற்று நான் ஒரு கருத்தை பதிவு பண்ணேன், இங்கேயும் பண்ணுறேன். அதில் சில பேர் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, சில பேர் அவுட்ரைட் வாங்குறதில்ல, அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லக்குள்ள, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரை பற்றி நான் சொல்லக்குள்ள, எந்த படத்தை யாரும் பண்பட்ட அனுபவம் வாய்ந்த விநியோகஸ்தர்கள் எம்ஜி முறையிலும் வாங்கவில்லை என்று சொன்னோன்னா, அது சில பேருக்கு வருத்தம் அளித்திருந்தா நான் மறுதலை வருத்தம் தெரிவிக்கிறேன். என்னன்னு கேட்டா, நான் உங்களை குறை சொல்ல, அனுபவம் நிறைந்தன்னு சொன்னானே, வாட்ஸ் கால்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பண்பட்டன்னு சொன்ன என்ன, அவங்களும் ஒரு காலத்தில் அடிபட்டிருப்பாங்க, அடிபட்டு பண்பட்ட நிலை என்று சொன்னால் அவர்கள் திரையுலகத்தை புரிந்து வைத்திருக்கிறார்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள், திரையுலகத்தில் யாருக்கு எப்படி கொடுத்து வாங்க வேண்டும் என்ற வழியை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பண்பட்ட விநியோகர்கள் வாங்கவில்லை. இன்றைக்கு ஆர்வம் உள்ள புதிய, இன்னொன்று சில கொஞ்சம் அனுபவம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அனுபவத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அடிப்படை தான் மனிதனுக்கு அனுபவம் வரும். அதனால இந்த சில பேர் இந்த படத்தை எம்ஜி முறையில் வாங்கிட்டாங்க, வாங்கினவங்க அடிபட்டுருக்காங்க. இதை யார் வேணாலும் விவாதம் பண்ணலாம், ஆனால் அவங்க அடிபட்டு கஷ்டப்படுறதை உணர்ந்த காரணத்தால் நாங்கள் சட்ட ரீதியாக அந்த படத்தின் லைக்கா நிறுவனத்தையோ சட்ட ரீதியாக எம்ஜி கொடுத்துருக்காங்க. எம்ஜியில் அடிபட்ட கூட திரும்ப கேட்க முடியாது அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்போ அந்த ஆங்கிளில் நாங்கள் சட்ட ரீதியாக கேட்கல, தார்மீக ரீதியாக ஒரு நியாயமா ஒரு தர்மமா அந்த தயாரிப்பு நிறுவனம் இன்றைக்கு கை கொடுத்து உதவ வரவில்லை என்று சொன்னால் என்னாகும்? திரையரங்கு உரிமையாளர்கள் தான் இந்த விநியோகஸ்தருக்கு பணம் கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் சேலத்திலே 1000 கோடி திரும்ப போகணும் பணம், கோயம்புத்தூர்லேயே 1000 தியேட்டருக்கு பணம் போகணும், அதனால செங்கல்பட்டுல 1000 தியேட்டருக்கு பணம் போ டெபாசிட் கொடுத்த அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகணும், டெபாசிட் தான், அவங்களுக்கு இழப்பு இல்லை, ஆனால் பணம் ரோலிங், வியாபாரம் தானே, இந்த பணம் வந்தால் தான் அடுத்த படம் ரிலீஸ் பண்ணும். இதில் அத்தனை திரையரங்கு உரிமையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால என்ன கணக்குங்கிறத நான் ஒருவர் மட்டுமல்ல, இது டெமோக்ராட்டிக், நானோ மன்னனோ இப்ப இளங்கோவோ ராஜாவோ எல்லாருமே உட்கார்ந்து எவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு, எவ்வளவு உங்களுக்கு அடிபடும்ங்கிறதெல்லாம் இது பண்ணி இதை எடுத்து லைக்கா நிறுவனத்திடம் எடுத்து சொல்லும் போது, லைக்கா நிறுவனம் சம்பந்தப்பட்ட இதில் நீங்க வந்து எப்பயுமே தயவு செய்து நீங்க இப்ப யாரை பத்தி பேச, அரசியல் கூட வேற, இது வந்து சினிமா. நான் அன்னைக்கு பேசும்போது கூட என்ன சொன்னேன், நீங்க யோசிச்சு பார்க்கணும், இதை வந்து தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லுது, கேப்டன் ஆஃப் தி ஷிப்
முருகதாஸ் அவர் மேல சில எதிர சொல்லி அவர் போய் பாருங்கன்னு சொன்னதுனாலதான் எங்க விநியோகர் போனாங்க. அங்க அவர் இல்ல, அங்க அலுவலகத்தில் இருந்தவங்களை பாராமுகம் கட்டி பேசினதுனால ஏற்பட்ட இதுல அவங்க மேல வழக்கு தொடுக்கப்பட்டது. எங்க நீதிமன்றம் வரைக்கும் சென்று கோர்ட்ல போய் டைரக்ஷன் வாங்கி வழக்கு தொடுக்கப்பட்டது. அதுக்கு நான் பேசினேன், அது என்ன முடிவானது அப்படிங்கறத பத்தி நான் இங்க விவாதிக்க விரும்பல. ஆனா நான் வந்து ஒரு மூத்த இயக்குனர் என்ற முறையிலும், நான் திரைப்பட உலகத்தினை சார்ந்த, நான் திரைப்பட விநியோக சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும், இன்றைக்கு திரைப்பட விநியோக சங்கத்துடைய கூட்டமைப்பு ஃபெடரேஷனுடைய தலைவர் என்ற முறையிலும் பேசி நான் வந்து அவரை காயப்படுத்துன்னு பேசல. அவருக்கு நீங்க இன்னைக்கு கரண்ட் ப்ராப்ளம், உங்களை யாரோ கரண்ட்ல கை வைக்க சொல்றாங்க, யோசிச்சிங்க தம்பி அப்படின்னு சொன்ன. உண்மையில் முருகதாஸ் அதை உணர்ந்து இன்றைக்கு கனமிகு நீதிபதி அவர்களே அவருக்கு கண்டனம் தெரிவித்தால் கூட பரவாயில்லை என்பது என்று மீறி அவர் போய் இந்த வழக்கை எங்களுடைய திரைப்பட விநியோக சங்க உறுப்பினர்கள் மீது அவர் கொடுத்த வழக்கை வாபஸ் வாங்கியதற்கு எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோக சங்கத்தின் சார்பிலும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பிலும், எங்களுடைய தமிழ்நாடு திரையரங்கு உரிமையாளர்களின் எங்களுடைய சங்கத்தின் சார்பிலும், நான் இல்லை இவர்களுடைய சங்க இந்த இவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஆஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் திஸ் பீப்புள், நான் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, லைகா நிறுவனத்தின் திரைப்படத்தினுடைய இன்னைக்கு வெளியாகக்கூடிய அந்த படத்துக்கு கூட நான் எங்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரு கவன ஈர்ப்பு இதான் நாங்கள் கொண்டு போனோம். அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுக்கணும்னோ இதுன்னு கிடையாது, அவங்களுக்கு கவன ஈர்ப்பை கொண்டு சென்றோம். அவர்களும் மனமு வந்து லைகா நிறுவனத்தை சார்ந்தவர்கள் வந்து எங்கள் சங்கத்தில் பேசி முறையா நிச்சயமாக சட்டம் இல்லை என்று சொன்னாலும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டு தர்ம ரீதியாக தார்மீக அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் கொஞ்சம் ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்றோம். நான் என்னெல்லாம் கமிட் பண்ணல, எந்த வேர்டுமே சொல்ல பாருங்க, எதையுமே மாத்தி போட்டுறாதீங்க. அவங்க செய்ய இது பண்றதுக்கு முற்படுறாங்க. அதனால இன்னைக்கு எங்களுடைய ரெண்டு சங்கங்களின் சார்பாக நாங்க ஒரு முன்னோட்டமாக இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அவங்க அதே மாதிரி அதுல வந்து சம்பந்தப்பட்ட கேப்டன் ஆஃப் த ஷிப் இவர் ஏஆர் முருகதாசும் அந்த படத்திலே நடித்த நம்முடைய சூப்பர் ஸ்டார் அவர்களும் அதெல்லாம் அவங்க இனிமேலுக்கு முடிவு பண்ணி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணும். ஏன்னு கேட்டா, இப்ப லைகா திரைப்பட நிறுவனத்தினோட ஒரு படப்பிடிப்பு தளத்துல ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. யாரும் அவங்க இது பண்ணல சார், அவங்க மனசாட்சி படி இன்னைக்கு அந்த படத்துடைய கதாநாயகனா இருக்கக்கூடிய உலக நாயகன் கமல் அவர்கள் இந்த நன்கொடையை உங்களுக்கு தரேன் அப்படின்னு ஒரு இதை சொல்றார். அது அவருடைய மனித நேயம். அதே மாதிரி லைகா நிறுவனம் மனம் வந்து சொல்லுது, அது சொல்றாங்கன்னு சொன்னா நான் இப்ப கூட இந்த அமௌண்ட் இங்க அவங்க என்ன குறிப்பிட்டாங்களோ அது கரெக்டா. ஏன்னு கேட்டா, இது நாங்க பேசுறது எல்லாத்தையும் நீங்க போடுறது என்னன்னா, நாங்க பேசுறத ரெக்கார்ட் ஆகுது, பதிவாகுது, கரெக்டா சொல்லணும். அதனால லைகா நிறுவனமும் அந்த உயிரிழப்புக்கு அவங்களுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு அவங்களுக்கு உதவி செய்தனா, அவங்களோட மனித நேயத்தையும் நாங்கள் மதிக்கிறோம். அதே மனித நேயத்தின் அடிப்படையில் தான் இந்த படத்தை வாங்கிட்டு திரையரங்கு உரிமையாளர் பணத்தை அவங்கக்கிட்ட டெபாசிட் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் இந்த தயாரிப்பாளர்கள் பெரிய சுமையை அனுபவிச்சுட்டு, அந்த சுமையை அனுபவிக்கக்குள்ள நீங்கள் கொஞ்சம் தார்மீக ரீதியில் இது பண்ணுங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால தான் இந்த பண்ணக்கூடிய தீர்மானங்கள்லாம் பாருங்கள், இந்த அமேசான்லையும் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் படம் ரிலீஸ் ஆகி உடனே இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் 10 நாளில் அதில் பாருங்க இதில் பாருங்க அப்படின்னு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்தில் போடுறேன்னு விளம்பரம் பண்ணால் தியேட்டருக்கு எப்படி கூட்டம் வரும்? அதனால குறைந்தபட்சம் பாலிவுட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மெத்தடில் 8 வாரத்துக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மத்தில் படத்தை போடக்கூடாது என்ற திரையரங்க உரிமையாளர்களுடைய அந்த உரிமையை நாங்கள் ஒரு தயாரிப்பு சங்கத்தின் தயாரிப்பாளர் சங்கத்தோடைய தயாரிப்பாளர் சைட்லேருந்து அவங்க தேர்தல் முடிஞ்சு வரணும், இருந்தாலும் இந்த கோரிக்கை அவங்க முடிவெடுக்குன்னு சொல்லக்குள்ள இது அதிக வாரம் முன்னாடியே இத்தனை நாளைக்கு முன்னாடி போடுறோம், இல்லைங்க குறைந்தபட்சம் 8 வாரமாவது நீங்கள் கொடுக்கணும், இல்லைன்னா தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுவாங்க. நான் மன்னன் போன்றவர்கள் எடுத்து, நான் மன்னன் எங்களுடைய விநியோக சங்கத்தில் தயாரிப்பாளர்களுடைய ராஜன் போன்றவர்கள் வலியுறுத்தி இதை 8 வாரம் அதே மாதிரி முன்னாடி இருக்குது, சேட்டலைட்டில் 100 நாளைக்கு முன்னாடி படம் போடக்கூடாதுன்னு. ஆனால் உடனே அதனால் திரைக்கு வந்த சில மாதங்களேன சில நாட்களேயான சில நாடிகளேயான சில மணிகளேயான படத்தை போடுறேன்னு போட்டால் திரையரங்கு உரிமையாளர் பாதிக்கிறாங்கன்னா அந்த இதையும் 100 நாளைக்கு முன்னாடி அந்த படத்தை போட வேணாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கோம்.
இந்த தர்பார் மேட்டருக்கும் அதே என்னால் போய் அவங்கள்ட்ட ஒரு தார்மீக ரீதியில் இது பண்ணுன்றது என்ன. அதே மாதிரி இந்த லோக்கல் ஃபஸ்ட்டு கோரி எங்களோட கோரிக்கை இந்த லோக்கல் பாடி டேக்ஸ். இந்தியா முழுவதும் யூனிஃபார்மாக ஒரு வரி இருக்குன்னு தான், அதுக்கு தான் ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஜிஎஸ்டி இருக்கும்போது இந்த லோக்கல் பாடி டேக்ஸ் உள்ளாட்சித்துறைக்கு தனியாக ஒரு 8% என்பது எங்களுக்கு சுமையாக இருக்கு. இந்த சுமையை நீக்குங்க, இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் ஏனோ தானோ இத்தனாம் தேதியிலேருந்து திரையரங்கத்தை மூடுறோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு எம்பாரசிங் பொசிஷனை அரசுக்கு ஏற்படுத்தலை. நாங்கள் எல்லார்ட்டையுமே கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுத்தால், முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட நிலைமை இப்படி, எங்களோட சுமை இப்படி இருக்கு. ஒரு பையனுக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு காலேஜில் படிக்கிற பையனுக்கு எதாவது வேணும்னா அவங்க அப்பா மட்டும் தான் போய் கேட்க முடியும், முதல்ல அந்த பையன் கேட்கணும். அது மாதிரி இன்றைக்கு தமிழக அரசிடம் எங்களுடைய ப்ராப்ளம் இப்படி இருக்கு. இந்தியா முழுவதும் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கர்நாடகாவில் இல்லை, இன்னும் சொல்ல போனால் ஆந்திராவில் கர்நாடகாவில் கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரியில் பாதியை வந்து திரையுலகத்துக்காக விட்டு கொடுத்துருக்குறாங்க. என்னால் ரெக்கார்ட் பூர்வமாக எடுத்து சொல்ல முடியும், நீங்களே வெரிஃபை பண்ணுங்க. அப்படியெல்லாம் கூட நாங்கள் கேட்கல, ஜிஎஸ்டி வரி இருப்பது இருக்கட்டும், எங்களுக்கு இந்த கேளிக்கை வரி லோக்கல் பாடி டாக்ஸ் எல்பிடி தஸ்காந்த எல்பிடி டாக்ஸ் எங்களுக்கு ரொம்ப மக்களுக்கும் கஷ்டமாக இருக்கு, திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் கஷ்டமாக இருக்கு, விநியோகஸ்தர்களும் கஷ்டமாக இருக்கு, தயாரிப்பாளர்களும் கஷ்டமாக இருக்கு. இன்னைக்கு சினிமா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கு, அதை ரத்து பண்ணணும்னு அரசிடம் போய் நாங்கள் வந்து எடுத்து சொல்லுவோம், அவங்களும் மனமுகுந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. செய்யலைன்னா தான் போராட்டத்தை பற்றி நாங்கள் யோசிக்கணும். நீங்கள் உடனே போராடுவீங்களான்னு கேள்வி கேட்டிருக்கிறதுக்கு சில பேர் ரெடியாக இருக்கிறதுனால அந்த கேள்விக்கு இப்பயே நான் பதில் சொல்லிடுறேன். அவங்க செய்யவில்லை என்று சொன்னால் அது அப்புறமா பார்ப்போம். பொழுது விடிஞ்ச பிறகு தான் கதிரவன் வந்து எப்படி உதிக்குன்னு நான் சொல்லணும். கார்மேகத்துக்கு நடுவுக்குள்ளே இருக்கா இல்லை வெளியில் வருதா அப்படின்னு பொழுது விடுகிறக்குள்ளே தான் தெரியும், அது அப்போ பேசணும். அதேமாரி அந்த தீர்மானம் எல்லாத்த விட முக்கியமான தீர்மானம் எங்களோடதில் இந்த திரைப்பட கட்டணம், இந்த திரைப்பட கட்டணத்தை குறைப்பது சம்பந்தமாக, அதை அந்த கட்டணத்தை முறைப்படுத்துவது சம்பந்தமாக எங்களுக்கு விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் என்ன டேம்ஸ் விகிதம், உங்களுக்கு எங்களுக்கு வந்து 60%னா அவங்களுக்கு 40%, அடுத்து எங்களுக்கு 55%னா அவங்களுக்கு 45%, எங்களுக்குன்னா விநியோகஸ்தர்கள் இப்படி நாங்கள் பிரிச்சுக்கிறோமே, எங்களுக்கு 75%னா அவங்களுக்கு 25%, அப்படி நாங்கள் பிரிச்சுக்கிறோமே, அந்த விகிதத்தை ஒரு மால் தியேட்டரில் ஒரு சட்டம் இருக்குது, காம்ப்ளெக்ஸுக்கெல்லாம் ஒன்று இருக்குது, சாதாரண தியேட்டருக்கு ஒன்று இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் தியேட்டரை பார்த்து எங்களோட சாதாரண திரையரங்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது, அது காம்ப்ளெக்ஸ் இங்க வருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் திரையரங்க உரிமையாளர்கிட்ட நான் சொல்லி இன்னைக்கு ஆந்திராவில் சினிமா தியேட்டர்ல அருமையான கூட்டம் வருது. அதுக்கு காரணம் என்ன? திரைப்பட கட்டணங்கள், பெரிய நடிகர்கள் எவ்வளத்தனை கோடி சம்பளம் வாங்கினாலும் அதை பத்தி கணக்கு இல்லை. கரெக்டா ஹை கிளாஸ் டிக்கெட்டா இத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, அடுத்தது மிடில் கிளாஸ் லோ கிளாஸ் கொடுக்குறாங்க, அதே தான் நானும் ரொம்ப நான் ஒரு ட்ரெயின் சொன்னாக்கா புகை வண்டியில் ஒரு ரயிலேருந்து நான் படம் எடுத்த காரை தான் சொல்கிறேன். ரயில் என்பதை அந்த ட்ரெயினில் கூட ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, அடுத்த கிளாஸ் இருக்குது, அதில் ரிசர்வ்டு இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன் திரைப்படங்களுக்கு 3 கிளாஸ் ஒரே கிளாஸ் வச்சு எல்லாரும் உள்ளுக்குள்ளே வரணுன்ற கருத்தை திரையர் உரிமை கோரிக்கை தான் வச்சேன். The ball is in your court-னே சொல்லிட்டே சொன்னேன். நீங்க ஹை கிளாஸ் டிக்கெட் 50% கூட வச்சுங்க, செகண்ட் கிளாஸ் நடு ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் பார்க்கறதுக்கு செகண்ட் கிளாஸ் டிக்கெட் ஒரு 25%, அந்த தேர்ட் கிளாஸ் அடித்தட்டு மக்கள் பாமர மக்கள் பார்க்கறதுக்கு ஒரு 25%, இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க குழு போட்டு கன்சிடர் பண்றோம்ட்டாங்க. இப்படி பண்ணா மட்டும்தான், அது மட்டும் இல்லை ஒவ்வொரு படத்தோட டிக்கெட்டு 250 ரூபா விற்கிறாங்க, 300 ரூபா விற்கிறாங்க, வித்து யார் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க, பெரிய பட்ஜெட்ன்றாங்க. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அவர்களுக்கு பெரிய பெரிய நடிகர்களுக்கு அந்த இயக்குநர்களுக்கு அப்படி கொடுத்தா எங்கேருந்து கொடுக்க முடியும்? இவங்க வெறும் இவங்க வீட்டிலேருந்து மட்டும் கொடுக்கல, தியேட்டரோட டெபாசிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வட்டி வாங்கி கஷ்டப்பட்டு கொடுக்கக்கூடிய பணம் இதெல்லாம் வச்சு கொடுக்கின்ற காரணத்தால் இனிமே அநியாயமா அகமா வெளியே டிக்கெட் விற்க வேணாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை டிஸ்கஸ் பண்றோம். அது மட்டுமில்ல, இப்ப ஆந்திராவில் அப்படியே பெரிய பட்ஜெட் படம், பெரிய நடிகர் படமா, 3 நாளைக்கு மட்டும்தான் 100 ரூபா டிக்கெட், 100 ரூபா டிக்கெட் மேக்சிமம் 200 ரூபாய்க்கு வித்துக்கலான்னு எவ்வளவுதான் அங்க பண்றாங்க. பெரிய படத்துக்கு, பெரிய படங்களுக்கு பெரிய நடிகர்களோட நட்சத்திரத்துக்கு கொடுக்கிற டிக்கெட் தான் ஆனர் நட்சத்திரத்தோட படத்துக்கு கொடுக்குன்னு சொன்னா கூட்டம் உள்ள வராது. தியேட்டர்ல கூட்டம் வர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு மேட்டரை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற திரையரங்க உரிமையாளர் சொல்லக்குள்ள விவாதிப்போம், இதை பத்தி ஆய்வு செய்வோம், ஆலோசனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுல என்னன்னா முடிவா,
ஜெனரல் ஆவியா இங்க திரையரங்கு உரிமையாளர்களோட எங்க விநியோகஸ்தர்கள் சொன்னாலே நாங்க என்னமோ எலியும் பூனையும் மாதிரி இருப்போம், நாங்க பாம்பும் கீரி மாதிரி இருப்போம் அப்படின்னு மோத விட்டு அடிக்க விட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு நடுவில் நாங்க நேற்று சுமூகமா என்ன எப்பயுமே ஒரு சாஃப்ட் அப்ரோச், ஒரு சாஃப்ட் பெடலிங், ஒரு மென்மையான முறை, இருக்கக்கூடிய உண்மையை தன்மையாக எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள். ஏன்னா சினிமா என்பது ஒரு குடும்பம். நாங்க வந்து எங்களுக்குள்ள பேசிக்காம, அண்ணன் தம்பிக்குள்ள பேசிக்காம, சகோதரங்களை பேசிக்காம, சொந்தக்காரன் மாமா மச்சாங்களை பேசிக்கிற மாதிரி, சொந்தத்தில் பேசிக்கிற மாதிரி, எங்க தேட்டருக்காரங்களோட, எங்க விநியோகஸ்தர்களோட, எங்க தயாரிப்பாளர்களோட, எங்க நண்பர்களோட நாங்கள் பேசாம யாரோட போய் நாங்கள் விவாதிக்க முடியும்? விவாதித்து முடித்து விட்டு முடிவு எடுத்த பிறகு அந்த முடிவைத்தான் உங்களிடத்தில் சொல்கிறோம் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான நேரத்தில் அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டா, இப்ப அண்ணன் தயாரிப்பு, அண்ணன் வந்து விநியோக சங்கத்திலும் இருக்காரு, எங்க செயற்குழு உறுப்பினர், அவர் தயாரிப்பாளரும் கூட, அவர் விநியோகஸ்தரும் கூட. இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மிக பெரிய பட்ஜெட் படம், நாளைக்கு ஒரு தயாரிப்பாளரும் கூட, அதனால சொல்றேன் ரொம்ப கேர்ஃபுல்லா கான்சியஸா விடுபட்டிருக்கோம். மிக பெரிய பட்ஜெட் படங்களுக்கு, அசாதாரண நிலையிலே பட்ஜெட் வைக்கக்கூடிய படங்களுக்கு, பெரிய நட்சத்திரங்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்கின்ற படங்களுக்கு, பெரிய வின பெரிய இயக்குனருக்கு பெரிய சம்பளம் கொடுக்கிற படங்களுக்கு, பிரம்மாண்டமா படம் எடுக்கிறோம், பிரம்மாண்டமான படம் எடுக்கிறோம்னு சொல்லக்கூடிய அந்த படங்களை அதிக விலை கொடுத்து எம்ஜிக்காகவோ அவுட்ரைட்டுக்காக வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் எங்களுக்கு குத்துது, கொடையுது, வலிக்குது, வழியே தெரியல அப்படின்னு முழிக்கக்கூடாதுங்கிறதுக்காக இப்ப ஏற்பட்ட இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த படங்களை ஒன்று டிஸ்ட்ரிபியூஷன் வாங்க பார்க்கலன்னா எல்லா படத்தையும் எப்படி போட்டு காட்டுவாங்கன்னு கேட்கலாம். போட்டு காட்டலையா, நம்புறீங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, எங்களுக்கு எம்ஜி தான் விற்கணும் அவுட்ரைட்டா, படத்தை ரெடி பண்ணிட்டு ப்ரீவியூ போட்டுட்டு அப்புறமா எம்ஜி வாங்குங்க. என்ன அதுக்காக நாங்கள் மற்ற படங்கள் எல்லாம் ஏன்னு கேட்டால் தயாரிப்பாளர்கள் வருத்தப்பட்டக்கூடாது. கே ராஜன் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், மன்னன் வச்சுக்கிட்டே சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் மற்றவங்களுடைய அந்த இதுக்கு நாங்கள் போய் குறுக்கிடவே இல்லை. அந்த படங்கள் நீங்கள் எம்ஜியில் கொடுங்க, ஆனால் இப்போ இந்த ஜிஎஸ்டிலாம் வந்த பிறகு எம்ஜியில் கொடுக்கறதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்று குட்டையோ நட்டையோ, இதை இப்போ நான் பிளஸ்டோன் அவுட்ரைட் வாங்கினேன், நஷ்டம் ஃபுல்லாக நான் ஏற்றுக்கிட்டேன், எல்லாருக்கும் திருப்பி கொடுத்துட்டேன். ராஜாதி ராஜா அவுட்ரைட் வாங்கினேன், எதாக இருந்தாலும் நான் வெளிப்படம் வாங்கினேன். என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய படங்களை போய் அதிகமான உயரத்துலேருந்து கீழே விழுந்தானே கை காலெலாம் முறிஞ்சு போயிடும். உயரம் கம்மியாக இருக்கிற இடத்துல இது பண்ணிங்கன்னா அடிப்பட்டால் கூட ஏதாவது போட்டு ஒரு ஏதோ ஒரு பாம்பு போட்டு தடவிட்டு, இல்லை ஒரு மருந்தை தடவிட்டு, ஏதோ ஒரு தைலத்தை தடவிட்டு ஏதோ ஒரு இது பண்ணி காப்பாற்றிடலாம். அதனால மிகப்பெரிய படங்களை வாங்கும்போது விநியோகஸ்தர்கள் காஷியஸாக இருக்கணும். நீங்கள் மட்டும் பாதிக்கப்படலை, உங்களை நம்பி அட்வான்ஸ் கொடுக்குற திரையரங்க உரிமையாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு கூட்டு தொழில், எல்லாருமே இங்கே வந்து கலை சேவை பண்ணுறதுக்கு யாரும் வரல, இது வியாபாரம், எல்லாருக்கும் ரெண்டு காசு கிடைக்கணுங்கிறதே எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. அதனால இந்த நீங்கள் போய் அதிகமான விலை கொடுத்து நீன்னு நீங்கள் போய் இவ்வளோ ரூபா சம்பளம் கொடுக்காட்டா, அந்த தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து எந்த நிறுவனமாக இருந்தாலும் குறிப்பிட்ட பேரை சொல்லலை, எந்த தயாரிப்பு நிறுவனம் நீங்கள் போய் உங்களுக்கு உங்களோட சம்பளம் நண்பா தம்பி நீலாம் வந்து இவ்வளோலாம் சம்பளம் வாங்கக்கூடாது, நீ வந்து 50 கோடிலாம் இல்லை, உன் சம்பளம் 100 கோடி அப்படின்னு யார் ஏற்றி விடுறா? சில தயாரிப்பாளர்கள் இவங்களே போட்டிக்கு யாரும் போகக்கூடாது, இவங்களே அத்தனை கோடி ஏற்றி விட்டா அந்த இத்தனை கோடி யார் விட்டு பாக்கெட்லேருந்து தராங்க? தியேட்டர்லேருந்து வருமானம் வரணும், மக்கள் கொடுக்கணும், அந்த மக்கள்கிட்ட அவ்வளவு வலியுறுத்தி அவங்கள வற்புறுத்தி வசூலிக்கிறது திரையரங்குக்காரங்களுக்கு அங்கே என்ன பேச்சு, திரையரங்கு வாசலில் அந்த ஆடியன்ஸ் வரவங்க திட்டுவாங்க, அந்த திட்டு ஏன் வாங்கணும்? போற துட்டு பெரிய நடிகர்கள் போகுது துட்டு, ஆனா திரையரங்க உரிமையாளர் வாங்கணுமா திட்டு? பெரிய டைரக்டருக்கு போகுது துட்டு, இது இவங்க ஏற்றி விட. அதனால இனிமே அப்படி இல்லைங்க, நாங்கள் பிரம்மாண்டமாக எடுப்போம், நாங்கள் அவளுக்கு கார்பரேட் கம்பெனி, நாங்கள் அத்தனை கோடி வேணாலும் கொடுப்போம். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க, எம்ஜி கொடுக்காதீங்க, அவுட்ரைட்டுக்கு கொடுக்காதீங்க. இன்னொன்று, நீங்கள் கொடுக்காதீங்கன்னு உங்களை சொல்கிற மாதிரி நாங்கள் மற்ற படத்துக்கு போகல, 20 கோடியிலேயே மற்ற நாங்கள் ஒரு பட்ஜெட்டு இதுவே விற்கல, பெரிய பட்ஜெட்டு பாகுமடி, அதை விடையா சார் ஒரு பெரிய பட்ஜெட்டு, பிரம்மாண்டம்னா பாகுபலி. நான் ஒரு வசனத்துக்காக கேட்டேன், பிரம்மாண்டம்னா பாகுபலி, இங்க பெரிய படங்களை வாங்கிட்டு எங்க விநியோகஸ்தர் ஆகணுமா பலி?
எங்க திரைப்பட திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஏற்படுத்தி தருவீங்களா வழின்னு கேட்டேன். நியாயமான இது. அதனால இனிமே பெரிய பட்ஜெட் படங்களை நீங்க யோசிச்சு சம்பளம் கொடுக்கல யோசிங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க. இது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. ஏன்னு கேட்டா நீங்க வந்து உங்களுடைய கஷ்டம் எங்களோட கஷ்டம், எங்களோட கஷ்டம் திரையரங்களோட கஷ்டம், இது முத்தரப்பும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. அதனால அந்த லாஸ்ட் தீர்மானத்தை அவ்வளவு யோசிச்சு போட்டிருக்கோம். இன்னொன்னு, இந்த மாதிரி யூகங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம், இந்த இவரை வந்து இந்த மாதிரி யூகங்கள்லாம் பேசி உங்களுடைய மீடியாவுக்காக ஜெகஷன் சாரி டு இதுன்னு நாங்கள் அன்னைக்கு வந்து ப்ரெஸ்ஸில் அவ்வளோ கிளீனாக பேசியிருக்கேன், எடுத்து போட்டு பாருங்க. நீங்கள் இந்த மேட்ரு இப்படிலாம் டைவெர்ட் பண்ணவே கூடாது சார், நான் கிளீனாக சொல்லியிருக்கேன் சார். ஒரு திரை நான் ஏங்க இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் இல்லாமல் நான் இல்லை சார். டி ராஜேந்தர் ஆகாயத்திலேருந்து வந்துட்டேன்னா உதாரணம் சொல்லி சொன்னேன், ஒரு தலை ரகமாக இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கட்டும், நெஞ்சுள்ள ரோகமாக இருக்கட்டும், உயிரிழச்சா இருக்கட்டும், தங்கை கொருக்கு இதோ மைதிரி நினைக்காதில் ஒரு தாய் சபதம், எந்தங்கை கல்யாணி, சம்சார சங்கீதம், சாந்தியன சாந்தி, எங்க வீட்டு வேலன், ஒரு வசந்த கீதம், சபாஷ் பாபு, பெட்டெடுத்த பிள்ளை, தாய் தங்கை பாசம், மோனிச்சாமான் சார், சொன்னால் தான் காதலா, காதல் அழிவதில்லை, வீராசாமி, இன்னைக்கு இன்னிசை காதலன், படம் எடுக்கிற வரைக்கும் இன்னைக்கு சொல்ற சார், எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கள் வேணும், அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வேணும், நான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எனக்கு நல்ல தயாரிப்பாளர்கள் வேணும், என் பையனை வச்சு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் வேணும் சார். இதில் ஆக மொத்தம் எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாணுங்கிற கருத்தை நான் சொன்னேனே தவிர, தம்பி முருகதாஸ் அவர்களே உங்களை யாராவது தூண்டி விட்டு போயிடுவாங்க, தூண்டி போட்டு உங்களை தூண்டியில் மாட்ட வச்சுட்டு போயிடுவாங்க, யோசிச்சுக்கிங்கன்னு சொல்றது கூட கூடாதா? ஒரு மூத்தவன் என்ற முறையில் ஒரு அண்ணனா சொன்னேன் சார், என்னுடைய வார்த்தையை முருகதாஸ் மதிச்சதா வைங்க, நீங்கள் மிதிக்கணும், மிதிச்சாதான் உங்களுக்கு பிரச்சனை நல்லா இருக்கும், மதிச்சா இண்டஸ்ட்ரிக்கு நல்லா இருக்கும். அதனால நாங்க வந்து அவரை போய் இன்னொன்னு சார், இப்ப லைகாவோட படம் கூட சுமூகமா ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க நின்னோம், நாடோடிகள் டூர் சுமூகமா ரிலீஸ் பண்றதுக்கு நானும் போய் மண்ணனு விடிய விடிய நின்னோம். நாங்க வந்து ஜனநாயக ரீதியில போறோம். நேத்தி வந்து ஒண்ணு இல்ல, ஒரு சில டிஸ்ட்ரிபியூட்டர் அவுட்ரைட் வாங்கல, அவங்க வந்து இதுதான் வாங்குறாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் வாங்குறாங்க, அவங்க வந்து அவங்கள பத்தி நீங்க சொல்லும் போது பண்ப இது சொன்னீங்களே சார், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லக்குள்ள பண்பட்ட விநியோகஸ்தர்கள், அனுபவம் வாய்ந்த விநியோகஸ்தர்கள் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வாங்குறாங்கன்னு சொன்னேன், உங்களை நான் குறை சொல்லலை, அதனால உங்க மனசு புண்பட்டு நினைச்சா நீங்க வருத்தப்பட்டா வருத்தப்படுறேன்னு சொன்னேன். டி.ராஜேந்தர் அந்த அளவுக்கு இன்னைக்கு காலையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேசினப்ப சொன்னேன், நீங்கள் பண்பட்ட என்று சொன்னால் ஆயிரம் அர்த்தம் இருக்கு, நான் வார்த்தை போடக்குள்ள பார்த்து தான் போடுவேன். நான் வந்து எப்பயுமே எந்த சபைக்கு போனாலும் டி.ராஜேந்தர் உணர்ச்சி வசப்பட்டா, அதாவது உணர்வு இருக்கும், உணர்ச்சி வசப்பட மாட்டேன், நான் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டு யூஸ் பண்ண மாட்டேன். அதனால நீங்க வந்து நீங்க அரசியல் வந்து அரசியல் மேடையில் கேள்வி கேட்கறதுக்கு மாதிரி இங்க கேள்வி தயவுசெய்து நீங்க ஏன்னு கேட்டா, இது ஒரு சங்கம், இங்க ஆக்சுவலா இன்னும் சொல்ல போனா இந்த சங்கத்தின் தலைவரா, தமிழ்நாடு திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவரா, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, நான் அடக்கி தான் வாசிக்கிறேன். நான் ஒரு முடிவு எடுத்து பேசுனா எப்படி வேணாலும் பேசுவேன், அவங்களுடைய தீர்மானத்தை ஒரு வரி கூட மாறாம நான் படிக்கிறேன், கண்ணாடி போட்டு படிக்கிறேன், நான் போட்டுக்கிட்டது கண்ணாடி படிக்கிறதுக்கு உங்களுக்கு முன்னாடி, பிரச்சனை வந்துடக்கூடாது பின்னாடி, அதுக்காக யோசிக்கிறேன். இன்னொன்னு நண்பரை கொச்சுக்காதீங்க, இந்த சினிமாவில் ஆகும்னா இந்த படம் இத்தனை கோடி வசூல் செய்தது நீங்க போய் பாக்குறீங்களா? கிராஸ் என்னன்னு தெரியுமா? அதுல வந்து நெட்டு என்னன்னு தெரியுமா? கிராஸ் எவ்வளவு, நெட் எவ்வளவு, அதுல டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் எவ்வளவு, எக்ஸிபிட்டர் ஷேர் எவ்வளவு, அதுல டாக்ஸ் எவ்வளவு, எவ்வளவு டாக்ஸ், அந்த டாக்ஸ்ல ஜிஎஸ்டி எவ்வளவு, எல்பி லோக்கல் பாடி டாக்ஸ் எவ்வளவு, ஒரு நாளைக்கு தியேட்டரோட டிஎம்சி எவ்வளவு, த தியேட்டர் மெயின்டனன்ஸ் சார்ஜ், அடிக்க அடிக்க சொல்லுவோம் சார், சும்மா இத்தனை கோடி வசூலானது, அத்தனை கோடி வசூலானது, இந்த படம் இந்த நடிகருக்கு இத்தனை கோடி, படத்தை வாங்கினவன் தெரு கோடி. ஒரே ஒரு நிமிஷம், அவங்க ஒரு இது ஒரு வியாபாரம், இன்னொன்னு சொல்றேன் கிடையாது.
Hello, hello, Nanba. Inga bana. Marupu teri chikde da sir. Nanba, umre bunu teri chikde. Naga marupu chha. Ana idhikani presipita kunna harthora kudu kudu marupu teri chikde arpa sir. Naga bengal gali. Inga kena. Marupu teri chha. Oru eru chha. Inga bunu teri chikenge. Nalla teri chikenge. Oru chha. Yavaram mandrang vare to roadla. Yavaram mandrang guda. Aiy, anda kaiyari yavaram manna guda. Oru technicea pesnu. Anga vasanam pesna da vikkamudiyon. A cholu bana. Inga irukka kodi. Inda kattiri kaiyile. Sotta irukkaade. Sotta mahe irukkam. Sotta irukkaadan cholu. Sotta irukkidu paathu vaangun chona paagamatta. அதனால வியாபாரன்னு சொன்னா அப்படி தான் அவங்க பேசுவாங்க. ஒரு படம் ஓடுது ஓடல அதை வச்சுட்டு சூப்பரா போகும் தலைவா, விஎன்சி பட்டையை கலப்புது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணோம். குட்டையே நொட்டையே வியாபாரத்தோடு நுணுக்கம் அது. ஆனால் உண்மையிலே எவ்வளோ அடிபட்டிருக்கு அது இதுன்னு சொன்னா. இன்னொன்று அன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே போடுறீங்க. நான் என்ன சொன்னேன், உங்களை நம்பி படம் வாங்கின விநியோகஸ்தர்களை காப்பாற்றாத நீங்களா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுவீங்கன்னு நான் யாரை பற்றி கேள்வி கேட்குறேன், இயக்குனர்னு கேப்டன் ஆஃப் த ஷிப்பை கேட்குறேன். நீங்கள் போடும்போது ஏதோ போட்டீங்க நான். ஆனால் நான் ஏன் நீங்கள் உடனே கேட்கலாம், ஏன் ஏஆர் முருகதாஸை பற்றி கேட்குறேன். அவர் கத்தி எடுத்தாரு, அவர் துப்பாக்கி எடுத்தாரு, அவர் சர்க்கார் எடுத்தாரு, எடுப்பார் கத்தி, எடுப்பார் சர்க்கார், எடுப்பார் துப்பாக்கி. அதில் சமுதாயத்தை பற்றி பேசுவார், நாடு இப்படி இருக்கணும்னுவார், மக்கள் இப்படி இருக்கணும்னு பேசுகிறீங்களா வசனம். உங்களை நம்பி படையெடுக்கூடிய விநியோகஸ்தர்களை காப்பாற்றாத நீங்களா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போறீங்க? எங்களுடைய கேள்வியை ஆஸ் எ ரைட்டர், ஆஸ் எ திங்கர், ஆஸ் எ ஸ்கிரீன் பிளே ரைட்டர், ஆஸ் எ டயலாக் ரைட்டர், ஆஸ் எ ஆக்டர், ஆஸ் எ டைரக்டர், ஆஸ் எ ப்ரொடியூசர், ஆஸ் எ டிரெக்டர், ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர், ஆஸ் எ எக்ஸிபிட்டர், எல்லாத்துக்கும் மேல மக்கள் நலனை கருதக்கூடிய, மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய, அரிசி விலை ஏறிந்து விட்டால் அதை எதிர்த்து போராடி விட்டு சிறைச்சாலைக்கு சிறைச்சாலைகளே மறைந்துவிட்ட கலைஞர் ஆட்சியிலே மக்களுடைய பிரச்சனைக்காக சிறைச்சாலைக்கு சென்ற ஒரு திரைப்பட இயக்குனர். நான் கேள்வி கேட்பேன், நான் கேட்டேன் என்ன தப்பு, உடனே அதை நீங்க இன்னொன்னு முருகதாசை பார்த்த கேட்ட கேள்வியை உங்களுக்கு போடணும்னு சொன்னா என் இனிய நண்பர் ரஜினிகாந்த் அப்ரோச் பண்ண நான் டைரக்டா பண்ணுவேன். எனக்கு இடைத்தரகர்களே தேவையில்லை. நான் அவரை பத்தி பேசல, பயம் இல்லை. அவரோட நட்பு எனக்கு இருக்கக்கூடிய நயம் பயம் இல்லை, நயம். அவர் ஃப்ரெண்டு. அவரு இன்னொன்று, இந்த படத்தில் அடிபட்டதுக்கு காரணம் நான் ரஜினி சார் படம் எடுத்த டைரக்டர் யாரு? ஒரு படத்தின் வெற்றி பெற்றா டைரக்டருக்கு தான் சம்பளம், படத்துக்கு வெற்றி பெற்றா டைரக்டர் நான் தான். நான் தான் சக்சஸ் ஹேஸ் சோ மெனி ஃபாதர்ஸ் பட் ஃபெயிலியர் இஸ் அன் ஆர்ஃபன். வெற்றி பெற்றா உரிமை கொண்டாடுறதுக்கு 10 பேர் வருவான், தோல்வி பெற்றா தோல்வி தூக்கி வச்சு கொஞ்சத்துக்கு ஒத்தனை வர மாட்டான். ஆசிய நான் வந்து நடி அவர் நடிச்சாரு, அவருக்கு இவ்வளவு சம்பளம் தரணும் சொன்ன தயாரிப்பு நிறுவனம். நான் அவர்கிட்ட போய் கேள்வியே கேட்கலையே, அவர்கிட்ட பேசணும்னா எப்படி பேசணும் எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசலையே. என்ன நீங்க டிஸ் பண்ணி விட்டாலும் சரி, நான் ரஜினி சார் பார்த்தா பேசுவேன், அவர் என்ன பார்த்தா பேசுவார். ஏன்னா டிஆர் எப்படின்னு அவருக்கு தெரியும். இந்த இந்த இதை இந்த பைட்டெல்லாம் அவரும் பார்ப்பார. எப்படி தலைப்பு என்ன வேணாலும் போட்டு உள்ள படிக்க வைக்கிறதுக்கு சோசியல் மீடியாவில் பண்ணாலும் நான் என்ன பேசுறேங்க நல்லா பதிவு பண்றேன். நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் பேட்டியே கொடுக்கலையே, எல்லாரையும் வச்சுக்கிட்டு இத்தனை கேமராவிலையும் இவ்வளவு பேட்டும் பதிவு பண்றேன். அதனால கேட்கிற கேள்வி நியாயமா கேளுங்க. இன்னொன்னு, நானும் சினிமால நேற்று காலையில் வரல, 1979 வந்திருக்கேன், 1980 இது பண்ணேன். நான் கொரியன் படத்தை பார்த்து காப்பி அடிச்சு படம் எடுத்த டைரக்டர் இல்லை, நான் யாரையும் சொல்லல. நான் என்னோட சொந்த தங்கை கொர்க்கிதமா, என் தங்கை கல்யாணம், தாய் தங்கை பாசமா, ஒரு தாயின் சபதமா, நான் எங்க வீட்டு வேலைனா பெற்றெடுத்து அத்தனை ஹிட்டு கொடுத்துருக்கேன். அதனால தயவு செய்ய சொல்றேன், நான் அனுபவம் உள்ள ஒரு தயாரிப்பாளர், அனுபவம் உள்ள டைரக்டர், அனுபவம் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர். எனக்கு திரையரங்க உரிமையால் அத்தனை பேர் முதலாளின்னு கூப்பிடுறேன். எனக்கு இத்தனை சதவீதம் வேணும்னா வம்பு ஜெயிக்காது சார். அண்ணா இளமண்ணே எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணணும் இல்லைண்ணா, இவ்வளோதான் நான் எல்லாருக்கும் போட்டுருக்கேன். எல்லாருக்கும் இவ்வளோ போடுறீங்க என்ன, எனக்கு ஏதோ ஒரு 5% அஞ்சு என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எடுத்துகிட்டு போங்க சார். அது நான் வாங்கி வந்த வரம், நான் பிறந்தது மாய வரும். அண்ணே அரு ராஜாண்ணே என்னண்ணே எனக்கு என்னென்ன அட்வான்ஸு என்ன வேணும் தலைவா? இல்லை இல்லை இவ்வளோ தரேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் எடுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணும் கூட அப்படின்னா ராஜாண்ணன்ட்ட போனேன். அண்ணா அண்ணே என்னண்ணே ராஜாண்ணே எப்படி செய்றீங்கண்ணே என்ன இல்லை தம்பி இது அண்ணா எனக்கா நீங்க பண்ணுவீங்களா? சரி தம்பி பண்ணிட்டு போ, நீ என்ன சொல்றிய அது பண்ணிக்க. என்ன மண்ணா இது எப்படி பண்ணலாம்? மண்ணா எனக்கு இது இப்படி பண்ணி கொடு. வம்பு இல்லை என்ன நண்பா, மண்ணா இப்படி பண்ணு. தலைவா நீ என்ன சொல்றிய செய்ய. அன்பு தான் சார் ஜெயிக்கும் சினிமாவில், அன்பு தான் ஜெயிக்கும் சினிமாவில், பண்பு தான் ஜெயிக்கும், வம்பு சில இடத்துல ஜெயிக்கும். எங்கே வம்பு பண்ணுவோம் தெரியுமா? அன்பை காட்டியும் வழி இல்லை, பண்பை காட்டியும் வழி இல்லை.
என் புள்ள சிம்ப காட்டியும் வழி இல்ல, எனக்கு இருக்கிற தெம்ப காட்டியும் வழி இல்ல அப்படின்னா இங்க வம்ப காட்டினாதான் ஜெயிக்கும்னா வம்ப காட்டும். இப்ப அவரு சொல்றாரு இந்த இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி வந்திருக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் பத்து நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு சும்மா சொல்லி பிரச்சனை வருது. அவர் கேக்குறாரு, சொல்லுங்க 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 சார், நீங்க வந்து இப்ப 200 கோடி 300 கோடின்னு வசூல் பண்ணி சொல்லிட்டு போயிருங்க, இன்கம் டாக்ஸ் சினிமாக்குள்ளே வராம இருந்தாங்க, இப்ப வார வாரம் எங்க ஆபீஸுங்களுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க 200 கோடி லாபம் 300 கோடி லாபம்னு வருது, இப்ப எங்க வருது, எங்க இருந்து என்ன எடுத்தாங்க ஒன்னும் கிடையாது. இதுதான் பிரதர் விஷயம், இல்ல இல்ல நாங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து மறுப்பு தெரிவிக்கணுங்கிறது கரெக்டான விஷயம், ஆனா ஒவ்வொரு டைமும் பிரஸ் மீட் போட்டு சொல்ல முடியாது, எங்க ஆபீஸ்ல இருந்து எங்க சங்கத்துல இருந்து நாங்க சொல்லதான் செய்யறோம், அது அவங்களோட விருப்பம் பிரதர். என்னன்னா இப்ப கூட கட்சியில இன்னைக்கு ஒரு படம் 6 கோடி வசூல் செய்ததுன்னு போட்டிருக்காங்க, எந்த 6 கோடி வசூல் பண்ணுச்சு, ஓ மை கடவுளேன்னு ஒரு படம், இதெல்லாம் தப்பான தகவல் பிரதர், என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. கிடையாது, மன்னிக்கணும், இந்த படம் 55 கோடி நஷ்டம் தயாரிப்பாளருக்கு, ஆசிய ப்ரொடியூசர் நான் சொல்றேன் பிரதர், சார் இல்ல சார், ஆசிய ப்ரொடியூசர் ஆசிய டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்றேன், நான் ப்ரொடியூசர் கவுன்சில் நான் மெம்பர், ஆசிய ப்ரொடியூசரா அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு 55 கோடி ரூபாய்கள் நஷ்டம். இன்னொன்னு இல்ல இல்ல அந்த நஷ்டம் இன்னொன்னு சொல்றீங்க, டைரக்டர்னு திருச்சி விடாதீங்க, உங்க பேர் என்ன நண்பா? லோகே இருங்கண்ணா இருங்கண்ணா, என்ன ஒரு நிமிஷம், நான் டைரக்டருக்கு நஷ்ட ஈடு கொடுக்குன்னு கேட்கவில்லை சார், என்கிட்ட நீங்க அடுத்த ஒரு மீட்டிங் போறீங்க, அந்த மீட்டிங்ல கேள்வி கேட்கறதுக்கு இப்பயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, நாங்க டைரக்டர் அது கேட்கல, ஏன்னா நான் ரொம்ப ப்ரிப்பேர்டு சார், நான் எல்லாத்திலயுமே நான் ப்ரிப்பேர்டா தான் வருவேன். ஒன்னே ஒன்னு சொல்றேங்க இல்லைங்க, டைரக்டர் கேப்டன் ஆஃப் த ஷிப், அந்த படத்தை பாருங்க, திரையரங்க உரிமையாளர் சொன்ன நான் சொல்லல, திரையரங்க உரிமையை டிஸ்ட்ரிபியூட் சொல்லலாம், படத்துல எல்லா இந்திய ஆர்டிஸ்ட், நீங்க பயிலும் கொள்ளிடுங்க, இந்திய ஆர்டிஸ்ட போட்டு நீங்க எடுத்தது இந்தி, இவங்க நிக்கிறது இங்க சந்தி சந்தி, அதனாலதான் முருகதாசே எங்களை வந்து நீ சந்தி, எங்களை பற்றி நீ சிந்தி அப்படின்னு கூப்பிட்டாங்க, என்ன வசனம் இல்ல வாழ்க்கையில் அடிபட்டிருக்காங்க, அவர்கிட்ட என்ன சொல்றாங்க, எல்லா இந்தி ஹீரோ இந்த இந்தியில இருக்க ஹீரோவோ வில்லன் ஆக்குறாங்க, போய் கதாநாயகன் குத்துறாரு, அவரோட ரியாக்ஷன் இப்படி இல்லாம நிக்கிறார், உலகத்தில் நடக்குமா சார், இங்க படம் எடுத்தா அப்படி பண்ணாக்க கே ராஜன் விட்டுருவாரா, இன்னொன்னு இந்தி போட்டு எடுத்தீங்க, எல்லாரும் இந்தி பேசி தமிழ்ல டப்பிங், படம் டப்பிங் படம் மாதிரி இருக்கு, இத கிரியேட் பண்ணது யாரு, டைரக்டர், டைரக்டர் கேள்வி கேப்பா, நான் ஆஸ் எ டைரக்டரா நான் கேக்குறேன், இவர் வந்து அப்படியே துப்பாக்கால எல்லாம் இது பண்ணுவாங்களாம், ஹீரோ வந்து இது வில்லங்கெல்லாம் துப்பாக்கால சுடுவாங்களாம், இவர் உடனே ஹீரோ சிக்கு 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 சிக்குன்னு கத்தி விடுவாராம், உடனே இது மாதிரி விடுறாங்களே எப்படி சார், இவர் படம் பார்த்துருந்த கேட்ட நீங்க வேறங்க, அவர் துப்பாக்கி எடுத்தாரு சார், துப்பாக்கி எடுத்த இயக்குனர் அவரு, அதனால வில்லங்கெல்லாம் எடுத்தாங்க துப்பாக்கி, அவர் தான் கத்தி எடுத்தாரு, அதுக்கு ஆன்சர் கொடுக்கறதுக்கு கத்தி விடுறாரு ஹீரோ சார். அப்புறம் இன்னொரு விஷயம்னா, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த ஷூட்டிங் மொத்தமாக வந்து பாம்பே அதர் ஸ்டேட்டில் தான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள 21,000 பேர் எங்கள் தமிழ்நாட்டில் பெப்சியில் இருக்காங்க, யாருக்காவது வேலை கிடைச்சாதுல்ல, இதெல்லாமே பேச வேண்டிய விஷயம் சார், இன்னைக்கு இன்னைக்கு ஒரு படப்பிடிப்பில் 3 பேர் இறந்துட்டாங்க, அவ்வளோ பெரிய சோகமான விஷயம், இந்த படத்தில் தர்பாரை பொறுத்தளவில் எங்கே நடந்துச்சு ஷூட்டிங் ஃபுல்லாக நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை கோடி தமிழ்நாட்டில் உள்ள பணம் எங்கே போய் சேர்ந்துச்சு சார், இதெல்லாம் விஷயங்கள் இருக்கு சார், நிறைய இருக்கு, இதெல்லாம் பேசினா நிறைய பேசிட்டே போகலாம், அதனால தர்பார் படத்துக்கு ஒரு சுபமான தீர்வு வந்துருச்சு, 5ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல சந்திப்பு சந்திப்போம், சந்திச்சு உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு முடிவை சொல்றோம் சார், நன்றி வணக்கம். இல்ல சார், லைகா நிறுவனத்தோட பேச்சுவார்த்தை சார், நல்லா தெளிவா சொல்றேன் சார், எங்களுக்கு நிறுவனத்தை நாங்க லைகாவோட மட்டும்தான் பேசுவோம், நாங்க லைகாவோட பேசும்போது அவங்க போய் சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லணும், சித்திரகுப்தன் கோயில போய் சாமி கும்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா யமதர்மனுக்கு நியூஸ் போகுங்கிற மாதிரி, புரியுதா, இப்ப நவகிரகங்கள் கோயில போய் சூரியனை கும்பிட்டா, சந்திரனை கும்பிட்டா, செவ்வாயை கும்பிட்டா, புதனை கும்பிட்டா, குருவை கும்பிட்டா, வெள்ளியை கும்பிட்டா, சுக்கரனை கும்பிட்டா, சனியை கும்பிட்டா, ராகுவை கும்பிட்டா, கேதுவை கும்பிட்டா, 9 நவகிரகங்களை கும்பிட்டா இந்த நவகிரக நாயகன் சிவனுக்கா இருந்தாலும் சரி, நம நாராயணா அவருக்கா இருந்தாலும் சரி, நவகிரக நாயகா இருந்தாலும் அவங்களுக்கு போகுங்கிற மாதிரி நாங்க லைக்காவத்தான் அணுகி கேட்க போறோம், லைக்கா பாதிப்புக்குள்ளா இருக்காங்க, பாதிப்புக்கு யாரு காரணங்கிறது அவங்களுக்கு ஒரு உறுதுணையா நாங்க எடுத்து சொல்றதுக்கு மட்டும்தான் இங்க, நாங்க ஒன்லி சப்போர்ட்டர்ஸ், நாங்க ஒன்லி சப்போர்ட் பண்றோம் உங்களுக்கு, ஏன்னு கேட்டா அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது எங்களால ஃபீல் பண்ண முடியுது, அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துல யோசிக்காம கொடுத்தாங்களா, யோசிச்சுட்டு கொடுத்தாங்களா, பாத்துக்கலான்னு கொடுத்தாங்களா, எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாங்கன்னா கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அந்த ரூபாய் எடுக்க முடியல,
அவங்க சொல்றாங்க ஆனா அதனால இன்னைக்கு எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் பாதிக்கப்பட்டிருக்காங்க திரையரங்கு உரிமையாளர் டெபாசிட் வாங்கவே கஷ்டப்படுறாங்க இந்த சிக்கலை நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு போறாங்களா அதுக்கப்புறம் அவங்க இஷ்டம் ஆனா எங்களுடைய விநியோகஸ்தர்கள் நஷ்டம் எங்களுடைய திரையரங்கு உரிமையாளர்களுக்கு டெபாசிட் கொடுத்துட்டு வாங்க முடியாம கஷ்டம் இதனால கரெக்ட் பண்ணணும் இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது மட்டும் முடிச்சு பெரிய படத்துக்கு தான் சொல்லிருக்கோம் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் நாங்க இருந்து we can put the demand at the same time we should not ready to put the command என்ன இது அர்த்தம் புரியுதா நாங்க கமெண்ட் பண்ண விரும்பல இதுதான் எங்களோட டிமாண்ட் பெரிய படத்துக்கு ஒன்னு நீங்க டிஸ்ட்ரிபியூஷன் கொடுங்க இல்லையா அவுட்ரைட் கொடுக்கணும்ன்றீங்களா எம்ஜி தான் வைக்கணும்ன்றீங்களா படத்தை காமிச்சிருங்க நண்பா நீங்க மாட்டுக்கும் அப்படி இருக்கும் படம் இப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு காட்டிடுறேன் அப்படின்னு பார்த்துட்டு வாங்கப்பா ஏன்னா இந்த கஷ்டம் வந்ததுனால இன்னைக்கு வந்து இன்னொன்னு சார் இப்ப எனக்கு கூட தர்பார் வாங்கினாங்க எம்ஜிக்கு வாங்கிட்டாங்க எம்ஜிக்கு வாங்கின அக்ரிமெண்ட்ல அவங்க கஷ்டப்பட்டா கண்டுக்காம போயிடலாம் அப்படின்னு நானும் மன்னனும் போயிடலாம் நானும் மன்னனும் போலாம் ராஜனும் போலாம் நாங்க ஏன் உட்காந்து பேசுறோம் நாங்க ஏன் வலிக்க வலிக்க பேசுறோம் நான் ஏன் வந்து உங்கள்கிட்ட பேசி பேசுறோம் எத்தனை பேர் கண்டுக்காம போயிருந்தவங்களாம் இருக்காங்க நாங்க ஏன் பேசுறோம் இன்னைக்கு நேத்தி ஒரு படம் இவங்களோட லைக்காவோட படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்க உறுதுணையா தான் இருந்திருக்கோம் நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல அவங்கள தூக்கி ஹேங் பண்ண விரும்பல அவங்கள டார்ச்சர் பண்ண விரும்பல கடைசி நிமிஷம் வரைக்கும் டென்ஷன் கொடுக்க விரும்பல முடிஞ்ச அளவுக்கு சினிமாவை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு சினிமாவில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு போகிறதுக்கு சினிமாவை ஒரு முறைப்படுத்துறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் இன்னொன்னு யாரு சம்பளம் இன்னொன்னு சம்பளம் பெருசா வாங்குறாங்கன்னு யாரோட பேரையா சொன்னா நானும் யார் பேரும் மென்ஷன் பண்ணல ஒரு நிமிஷம் கொடுக்க இன்னொன்னு சார் ஓப்பனா சொல்றேன் சார் பச்சையா நான் பெரிய அவடைய டிமாண்ட்ல பயங்கரமா இருக்கக்கூடிய காமெடி நிமிஷம் படம் எடுத்திருக்கேன்னா அந்த ஆர்டிஸ்ட் 1000 ரூபா சம்பளம் உங்களுக்கு 1500 ரூபா சம்பளம் உள்ள தலைவானு என்கிட்ட சொன்னப்ப நிறுத்தி எடுத்திருப்பேன் கொஞ்சம் உயர்ந்துட்டா நான் கிட்டே போக மாட்டேன் இதெல்லாம் போறது போவாதது அவங்க இஷ்டம் நான் கேட்கிறேன் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கட்டும் வேற எந்த நடிகரா இருக்கட்டும் அவங்க மேல சொல்றீங்களா என்னை வைத்து படம் எடுக்க நீங்கள் வர வேண்டும் சூப்பர் ஸ்டார் சொன்னாரா அவர் ஏதாவது அறிக்கை கொடுத்தாரா அவர் ஏதாவது விளம்பரம் கொடுத்தாரா அவர் ஏதாவது விளம்பரப்படுத்தினாரா இல்ல வேற எந்த நடிகர் நடிகர்கள் எல்லாரும் என்னோட நண்பர்கள் தான் சார் அவங்க யாரும் என்னை வைத்து படம் எடுக்கிறதுக்கு நீ 100 ரூபா சம்பளம் கொடுக்கணும் கிடையாது சார் விளக்கு யாரையுமே கூப்பிடுறதில்லை விட்டில் பூச்சி போய் விழுது குற்றம் விளக்கின் மேல் அல்ல விட்டில் பூச்சிகளின் மேல் நான் யார் இந்த விட்டில் பூச்சின்னு கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன் இதை டிஸ்ட் பண்ணணும் நினைச்சாலும் பயப்பட மாட்டேன் இன்னமா ஒரு நிமிஷம் இத போய் தமிழ் திரைப்பட அவங்க மீட்டிங் வைக்கிறாங்க அவங்கள்ட்ட கேளுங்க இது இங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல கேள்வி நல்ல கேள்வி கேட்கப்பட வேண்டிய இடம் வேற அங்க கேட்கணும் எங்க அசோசியேஷனுக்கு எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு ஹைபாஸ் சங்கத்தில இன்சூரன்ஸ் இருக்கு எல்லா சங்கத்திலயும் இன்சூரன்ஸ் இருக்கு அவங்களோட இன்சூரன்ஸ் இருக்கு இன்னொரு மேட்டர் இன்னைக்கு சொல்றீங்களா ஒரு ஒரு பதிவு நாங்க பண்றோம் முன்னே வந்து இது தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் ஒரு கேள்வி நான் கேக்குறேன் வருத்தப்படக்கூடாது மிஸ்டர் ராஜன் வருத்தப்படக்கூடாது மிஸ்டர் மன்னன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை எத்தனை தெலுங்கு பட ஷூட்டிங் இங்க நடக்குது எத்தனை மலையாள பட ஷூட்டிங் இங்க நடக்குது எத்தனை கன்னட பட ஷூட்டிங் இங்க நடக்குது எது நடக்கல நம்ம தான் அங்க போய் நடத்துறோம் ஏதா இந்தி படங்க நான் என் காலத்துல இந்தி படங்க ஷூட்டிங் சார் இந்தி படத்துக்கு ஒரு பேட்டா அந்த படத்துக்கு ஒரு பேட்டா எல்லாரும் தமிழ்நாட்டு காட்டிட்டு போயிட்டான் டாட்டா அவன் அங்க ஆயிட்டு இருக்கான் டாட்டா எப்படி இதுல 1000 அர்த்தம் இருக்கு ஏதாவது ஷூட்டிங் இங்க வராங்களா
நியாயமான ஃபிக்ஸ் பண்ணுங்க. இப்ப இங்க எந்த லாங்குவேஜ் எடுத்தனா எல்லாமே காலமே மாறி போச்சு. மூணு நாளைக்கு அப்புறம் படம் ஓடல, நாலு நாளைக்கு மேல போடல, டிஜிட்டல் வேர்ல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து கேமராவே இல்லாம ஒரு சாதாரண இந்த ஒரு செல்போன் எடுத்து படம் எடுக்கலாம், அதுல 4K எடுக்கணுமா எடுக்கலாம் சார். இன்னைக்கு எல்லாம் ஸ்டில் போட்டோகிராஃபர் வேணுமா சொல்லுங்க. நாங்களாம் மாமியா ஹேசல் பிளாடு அது ஹேசல் இந்த பிளாக் பாடி அந்த பாடி இந்த பாடி எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த அந்த பாடி எல்லாம் இன்னைக்கு ஆயிடுச்சு டெட் பாடி. அப்ப கையில செல்போன் வச்சுட்டு ஸ்டில் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப என்ன யூனியன் நம்ம பண்ண முடியும்? செலுலாய்டுல பிலிம் எடுத்தோம், இன்னைக்கு பிலிம் பாக்ஸே கிடையாது, பிலிமே கிடையாது, டிஜிட்டல். அன்னைக்கு போட்ட போட்ட சட்டை இன்னைக்கு எப்படி செல்லும்? அன்னைக்கு போட்ட சட்டத்தை வச்சுட்டு இன்னைக்கு எப்படி டார்ச்சர் பண்ண முடியும்? இதெல்லாம் கேள்வி கேட்போம்ல. அவங்க சினிமா எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம 200 படம் பொட்டியில இருக்கு, பொட்டியில இருக்குன்னா கையில இருக்கு, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஒரு அமைச்சர் ரிஷா படம் எடுக்கிறாங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அமைச்சர் ரிஷா இல்லாம சார், அந்த காலத்துல என்னுடைய மானசீக குரு இயக்குனர் பாரதி ராஜா, பாரதி ராஜா படம் எடுத்தாரு, என்னோட நண்பர் பாக்கியராஜ் படம் எடுத்தாரு, மறைந்துவிட்ட மாமேதை பாலச்சந்தர் கிரியேட்டிவா படம் எடுத்தாரு, கேஎஸ்டி படம் எடுத்தாரு, மறைந்துவிட்ட இயக்குனர் ஸ்ரீதர் படம் எடுத்தாரு, டைரக்டர் சார் இயக்குனர் பி மாதவன் படமா, ஏசி திருவச்சந்தர் படமா, டைரக்டர்ஸோட படத்துக்கு வேலை இருந்தது சார். அண்ணன் மறந்துவிட்ட கே எஸ் கோபாலகிருஷ்ணன் குடும்ப இயக்குனர், இயக்குனர் திலகன் சார், அவங்க எல்லாம் படம் எடுத்தாங்க. படைப்புக்கு மரியாதை இருந்தது. இன்னைக்கு படைப்புக்குள்ள இயக்குனர்களுக்கு எங்க மரியாதை இருக்கு? எங்க போய் படம் எடுக்க முடியும் சொல்லுங்க. அதாவது இல்ல இல்ல இந்த குற்ற ஒரு ஒரு நிமிஷம் உச்சநட்சத்திரத்துக்கு நான் படம் எடுத்தா இப்படிதான் எடுப்பேன்னு என் சிஸ்டத்தில் தான் நான் எடுக்கிறேன். இருந்தால் நான் விற்கிறேன், இல்லை நான் ரிலீஸ் பண்ணுறேன். நான் இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன், நான் படம் எடுத்து என் படத்தை விரும்பி வந்தால் விநியோக சார், இல்லையா நானே விநியோக சார். என்னை பற்றி மட்டும் தான் சொல்ல முடியும், எந்த பெரிய ஸ்டாரை பற்றி நான் கேள்வி கேட்க முடியாது, சொல்ல முடியாது. அவங்க எங்கே வேணாலும் யாரை வேணாலும் யாருக்கு வேணாலும் காட்சி கொடுப்பாங்க. கால் மாட்டில் உட்காந்துருக்கவங்களும் காட்சி கொடுப்பாங்க, தோல் மேலே கை போடுறவங்களும் காட்சி கொடுப்பாங்க, இன்னொன்று தலைமையில் கை வைக்கிறவங்களும் கை காட்சி கொடுக்கலாம். அது அவங்க விருப்பம். உச்ச நட்சத்திரத்தை பத்தி நான் பேச விரும்பல.